அன்பானவர்களே வணக்கம். நமது தாளான்மை வகையில் 115வது வீடியோவாக போட்டிருக்கோம். இது வந்து உளுந்து வந்து குறைந்த செலவில் நம்ம பயிர் வைக்கலாம், பயிர் வச்சு நல்ல லாபம் பெற முடியும், உழைப்பும் வந்து குறைவானது, அதே மாதிரி தண்ணீர் பாசனமும் குறைவான நிலையில் தான் இருக்கும், அதே மாதிரி உரங்கள் அளிப்பதும் மிக குறைவான அளவில் அளிக்கலாம். இப்படி அளிக்கிறப்போ நேரம், பணம் செலவு மற்றும் உழைப்பு இவைகள்லாம் பார்க்கும்போது உளுந்து ஒரு சிறந்த பயிராக நமக்கு இருக்குது. ஆகவே விவசாய பெருமக்கள் உளுந்து பயிரிட்டு நல்ல வருமானம் பெற அன்போடு விழைகிறோம். நன்றி. வாங்க பார்க்கலாம். இது தாளாண்மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து கீழவத்தியோக்கம் பகுதியில் ராஜாம்பாளையம் என்ற கிராமத்தில் ராஜலிங்கம் என்ற ஒரு தோழர் வந்து விவசாயம் செஞ்சு, இவர் ஒரு சிவன் பக்தர். இவர் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சாம்பல் பூசணி, சர்க்கரை பூசணி எல்லாம் செஞ்சுருக்காரு. அவர் செஞ்சவரை நம்ம எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். இதில் நம்ம சேனலில் பல பேர் பார்த்துருக்காங்க. மேலும் அவரோட தகவல்கிட்ட தகவலை சிறந்த முறையில் எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த முறை வேறு விதமான வீடியோ உங்களோட வரேன். இன்றைக்கு வந்து பார்க்குறப்போ உளுந்து எப்படி பயிர் வைக்கணும், எப்படி செஞ்சுருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க அவரோட பேசலாம். உங்கள் பேர்? என் பேர் எஸ். ராஜலிங்கம். ராஜலிங்கம் என்ன ஊர்? கீழத்தியோக்கம் பக்கத்தில் ராஜாம்பாளையத்துன்ற ஊரில் தான் நாங்கள் வந்து இப்போது உளுந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரகம் உளுந்து? இப்போ TN9 போட்டிருக்கேன். TN9ன்ற ஒரு ரகம் போட்டிருக்கேன். ஆமாம். இது சித்திரப்பட்டம். சித்திரைப்பட்டத்தில் சித்திரப்பட்டம் TN9 நல்லாயிருக்கும். 8 நல்லாயிருக்கும். 5 நல்லாயிருக்கும். 8, 5. ஆமாம், 8, 5, 9. 9. இந்த ரகங்கள் வந்து உளுந்தில் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும் இந்த பட்டத்து. இது கார்த்தி பட்டம் பார்த்தீங்கன்னா இது வம்ப நஞ்சு போடலாம். கார்த்தி பட்டத்துக்கு? ஆமாம், கார்த்தி பட்டத்துக்கு வம்ப நஞ்சு போடலாம், 8 போடலாம். ரெண்டு சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். நல்ல மவுசூல் அதிகமாக வரும். அப்போ வந்து ஏகர 8-10 நம்ம அறுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கார்த்தி பட்டம். இப்போ வந்து குறைஞ்சபட்சம் 4-5 தான் வரும். வெய்ய காலன்றதுனால கொஞ்சம் கம்மியாக வரும். அப்போ அந்த சீசனில் வந்து நிறைய மவுசூல் அதிகமாக வரும். 3 உழவு ஓட்டணும், 4 விதை விதைக்கணும். விதை விதைச்சி முறையாக நம்ம பயன்படுத்தினா நமக்கு அதிகபட்ச லாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் ஏன்னா நம்ம கல்யாண பூசணியாக போட்டுக்கிற மாதிரி தான் இதுலேயும். அதில் போன வருஷம் போட்டேன், நண்பர்கள் நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி இதில் போடுறோம். அவங்க 4 பார்த்து இது பயனடையணுன்றது தான். அதில் விதை கொடுத்தேன். இப்போ அதுவும் இது மாதிரி கேட்டாலும் இது நம்ம விதை கொடுத்து தயாராக இருக்கும். இப்போ வந்து 1 வந்து ஏர் ஓட்டுற எவ்வளோ செலவாயிருக்கும்? 1 2000 எத்தனை சால் அது? 1 2000 ஆகுது. இப்போ நான் 3 உழவு ஓட்டுவேன். 6000 6000 செலவாகும். 6000 உழவு ஓட்டிட்டு 4 சாலுக்கு விதை விதைச்சிடுவேன். விதை 8000 வருது. ஆமாம் ஆமாம், 8000 ஆகும். உள்பட எல்லாமே செலவு பண்ணோம்னா ஒரு 10 ஆகிடும் வச்சுங்களா. 10000. விதை இது எத்தனை கிலோ போடுவீங்க? 1 8 8. ஆமாம், 1 8 நம்ம போடணும். இது வந்து எப்படி விதைப்பீங்க? இதை விதை வந்து நம்ம கையால் தான் பண்ணணும். கையால் விதைப்பீங்க? விசிறி விட்டுட்டு ஊற வச்சு விதைச்சாலும் ரொம்ப பெஸ்ட்டு. ஊற வைக்காமல் இருந்தாலும் நல்ல பெஸ்ட்டு தான். ஊற வச்சும் பயன்படுத்தலாம், பயன்படுத்தலாம். ஊற வைக்காமல் பயன்படுத்தலாம். எதுக்கு ஊற வைக்கிறதுனா கொஞ்சம் முளைப்புத்தன்மை நல்லா இருக்கும். ரெண்டாவது களைகள் வந்து அதிகமாக வராது. முளைப்புத்தன்மை அதிகமாக வந்துடும். சீக்கிரம் ஊற வச்சு ஊற வச்சு விதைச்சோம்னா நம்ம அப்படியே விதைச்சா கொஞ்சம் பில் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அது பண்ணலாம். இதில் வந்து 45 வந்து ஒரு டிஏபி கரைச்சல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 45 டிஏபி கரைச்சல் கொடுக்கணும். அதன் பிறகு 65 ஒரு டிஏபி கரைச்சல் கொடுத்துடணும். கம்பல்சரி 2 டிஏபி கரைச்சல் கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா தான் நல்லா வந்து காய் வந்து நல்லா திறமையாக இருக்கும், பயிர் ஊட்டமாக இருக்கும். ஸோ அதுதான் இதுங்கிட்ட இருக்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம சில பேர் டானிக் அடிப்பாங்க, டானிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். 3 அடிச்சுக்கிறேன் டிஏபி கரைச்சலுக்கு. 3 அடிச்சிட்டு தான் செடி நல்லா தெளிவாக இருக்கும். இந்த வெயில் சீசனுக்கு வந்து டிஏபி கரைச்சல் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுத்துறது வந்து நல்லா இருக்குது. நாங்கள் அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 அடித்தேன். இந்த மஞ்சள் நோயெலாம் கூட அதிகபட்சமாக வரலை. ஏன்னா மஞ்சள் நோய் வருதுன்னு சொன்னாங்களே தவிர நான் ஃபஸ்ட்டு அடுத்ததுமே டிஏபி காய்ச்சலும் மஞ்சள் தூள் அடித்த பிறகு எனக்கு வந்து அதெல்லாம் அரெஸ்ட் ஆகி போச்சு. அதனால் எனக்கு வந்து அது ஒரு பாதிப்பு கிடையாது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல லாபத்தரமான பயிர் தான் உளுந்து. வந்து மலாட்ட பயிரை விட உளுந்து லாபத்தரமான பயிர் தான். இது எல்லாமே போட்டு பயன்படையலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் இப்போ வந்து 1 வந்து எவ்வளோ மூட்டை? இப்போது நீங்கள் 1 இந்த சித்திரப்பட்டம் 5 கண்டிப்பாக இருக்கும். சித்திரப்பட்டம் 1 5 கண்டிப்பாக இருக்கும். ஒரு மூட்டை என்ன விலை போகும்?
ஒரு ரேட்டு 7500 7 ரூபா அப்படி போகும். இப்போ இன்னி ரேட்டு இப்போ நேற்று கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், 7300 போதுங்கன்னாங்க. 7300 நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 7300 போதுனாங்க. ஒருவேளை வியாபாரத்தை பொறுத்தாலும் ஏறும் இறங்கும், அதனால எந்த இது மாட்டாங்க. கார்த்திகை பாசம் நல்ல அருமையான பட்டம். அது கார்த்திகை பட்டம் நட்டோம்னா விதைச்சோம்னா நமக்கு வந்து குறைஞ்சி 8 லிருந்து 10 மூட்டைலாம் அறுத்துருக்கும். நானே அறுத்துருக்கிறேன். ஆமாம், போன வருஷம் கார்த்திகை மாதம் நல்லா 8000 ரூபாய்னா கூட ஒரு 80000 ரூபா இருக்கு 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 இருக்கு. நெல் பயிரை விட விவசாயத்தில் இது பெஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ 2 வருஷமாக இப்போ இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறவங்களோட பார்த்துட்டு வரோம். அது இயற்கையிலையும் கொஞ்சம் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரு எவ்வளோ போட்டீங்க? அடி உரம் போடுறப்ப அடியில் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு டிப்பர் எரு போட்டேன். ஒரு டிப்பர் எரு போட்டேன். அப்போ 2 வண்டி 3 வண்டிக்குள்ளே இருக்கும் அது டிப்பர்ன்றது. அப்படின்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா அந்த இது உரம் கொஞ்சம் கம்மியாக போச்சு எனக்கு. ஒரே ஒரு முறை தான் களை வெட்டிட்டு ஒரு முறை லேசாக மருந்து போட்டு டிஏபி கரைசல் கொடுத்தேன். 3 முறை டிஏபி கரைசல் கொடுத்துருக்கேன். அதில் தான் செடி இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா. சரி, 1 ஏக்கருக்கு களை வெட்டுறதுக்கு வந்து எவ்வளோ ஆள் தேவைப்படும்? ஆள் 1 ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆள் தேவைப்படும். 12 ஆள். ஒரு ஆள் கூலி எவ்வளோ? ஒரு ஆள் கூலி வந்து 140 ரூபாய் இப்போ. 140 ரூபா இப்போ. 140 ரூபா. அப்புறம் வேறு என்ன செலவு? களையே களைக்கொல்லி அடிக்கிறாங்க. சொன்னால் களைக்கொல்லி அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. மண் போயிடும்ன்றதுனால ஆளை வச்சு களை வெட்டிடுவேன். அதுதான் எனக்கு மண் தான் நம்ம முக்கியம். ரெண்டாவது தான் எந்த வந்தாலும். அதனால் சரின்ட்டு களைக்கொல்லி அடி யூஸ் பண்ண மாட்டேன். களை வெட்டிட்டு வெட்டிட்டேன். வெட்டின பிறகு ரெண்டாவது எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பிறகு செடி கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். களை வெட்டிட்டு ஒரு செடி நல்லா வதங்கணும். வதன பிறகு தண்ணி பாய விட்டோம்னா இருக்கிற பூவெல்லாம் மொத்தம் கும்முன்னு எடுத்துரும். பூ எவ்வளோ செடி வதங்குதோ அவ்வளோ பூ நமக்கு குழுங்க எடுத்துரும். ரெண்டாவது அதன் பிறகு டிஏபி கேசல் கொடுத்துடணும். மேக்ஸிமம் 3 முறை டிஏபி கேசல் கொடுக்கணும் கம்பல்சரி. கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ நாளுக்கு 1 முறை தண்ணி பாய்ப்பீங்க? செடி வதங்குறத பொறுத்த அளவுக்கு. செடி வதங்கினா தான் தண்ணி லைட்டாக வதங்கின பிறகு தான் இறக்கணும். சும்மா உடனே உடனே இறச்சிருக்கோம். இல்லை எத்தனை தண்ணி வாங்குவோம் சாதாரணமாக? அந்த குறைஞ்சது ஒரு 6 தண்ணினா போதும். 6 தண்ணி அடிச்சு. அப்போ வேலையும் குறைவு. ஆமாம், வேலையை குறைவு. பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிர் தான் உளுந்து. அதனால் வந்து இது நம்ம சொல்ல கஷ்டம்னு சொல்கிறதுக்கு கிடையாது. அதே மாதிரி இது வந்து மதிப்பு கூட்டி பொருளாக. ஆமாம், அத்தியாவசிய பொருளாகி போச்சு இல்லை. இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இல்லை? ஆமாம். ஓ, இப்போ நீ டிஃபன் பண்ணதால் யார் இருக்கா நாட்டில்? இப்போ இன்றைக்கி எல்லாமே இடத்துமே கிராமத்தில் கூட நீ சாதாரணமாக அது மட்டும் பழ சாப்பாடு சாப்பிட்டா கூட நீ மாறி போச்சு. இன்றைக்கி எல்லாமே டிஃபன் ஆகி போச்சு. அப்படின்போது உளுந்து வந்து அத்தியாவசிய பொருள் அதிகமாக இருக்குது. அதனால் விரும்புறதுக்கு அதிகமாக இருக்குது. இந்த பட்டத்தில் நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். இங்கே சித்திரப்பட்டத்தில் சரி நம்ம ஏரியாவில் இந்த ராஜாம்பளை என்ற கிராமத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இது வரையும் யாரும் பண்ணதில்லை. எப்படி வருமோ ஏதோ வரும்னு பயந்தாங்க. சரி, நமக்கு தெரியும் என்ன பண்ண வரும்ன்றது. அதெல்லாம் சரி, அதை கொண்டு நம்ம பண்ணும்போது இப்போ நல்லா சிறப்பாக இருக்குது. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நம்ம நண்பரோட 2 ஏக்கர் பண்ணியிருக்காரு. நம்ம நண்பர் தான் அவர். அவர் 2 ஏக்கர் பண்ணிக்கிறார். அவர் என்ன கேட்பார் என்னென்ன பண்ணணுன்றது. அவர்கிட்ட நான் சொன்னேன், டிஏபி கரைசல் மஞ்சத்தூள் அடிங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிடுங்க, வராதுங்க என்ன. அப்புறம் அவரும் அதுமாதிரி தான் பண்ணியிருக்காரு. அவர் ஓரளவுக்கு மாற்றமாக இருக்குது. நாங்கள் அப்போ டிஏபி கரைசல் இப்போ வந்து டிஏபி வந்து கெமிக்கல் வேதியியல் பொருள் கலந்த ஒரு ஆச்சுங்களா? ஆமாம். அதுக்கு ஜீவாமிர்தம் பயன்படுத்தலாம். நீங்கள் ஜீவாமிர்தம் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ அதனால் செலவு குறைவு. நம்ம நோக்கம் என்னென்னா, இந்த லாக்டவுனில் நமக்கு கடைகள் இல்லாதாலும் நான் அதை பயன்படுத்திட்டேன். இல்லை, கடைன்றது வேற உங்கள் மாடு கோமியம் வெள்ளம் மூணு இருந்தாலே போதும். வந்து பூசணிக்காய் பண்ணனே நல்ல மகசூல் தான் வருது. அது அதே மாதிரி பூ எடுக்கிறதுக்கு மோர் கரைசல் போடலாம். மீன் என்ன போடலாம் அதுக்கு பூ பூச்சி அப்படின்னு சொன்னால் கொடுத்துக்கலாம். பூச்சின்னா 5 இலை கரைசல் 10 இலை கரைசல் போடலாம். இப்படி நீங்கள் பண்ணுறப்போ நம்ம நோக்கம் என்னென்னா, செலவில்லாத விவசாயம் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான வருமானம் வந்து லாபம் அதிகமாக இருப்பாங்கன்னா செலவினை குறைக்கணும். என்னுடைய விஷயம் இதுதான். ஏன்னா நம்ம நண்பர்கள் வந்து எல்லாமே நம்ம விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பிறந்ததுமே வந்து பெரிய இதுன்னு பண்ணிட்டு வரல. விவசாயத்தில் வந்து செலவினை குறைக்கணும், லாபத்தை எதிர்பார்க்கணும். அப்போ எது மாதிரி பயிர் வைக்கணும்னா இதை மாதிரி பயிர் வச்சால் தான் நம்ம லாபத்தை எதிர்பார்க்கலாம். சரி, நெல் பயிர் வச்சுன்னு வந்தோம்னா அது அந்த அளவுக்கு லாபமாக எனக்கு தெரியல. என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்களை எப்படி அதெல்லாம்ன்றதில்ல. எனக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது உளுந்து, கல்யாண பூசணிக்காய், சாம்பல் பூ, கல்யாண பூசணிக்காய் ப்ளஸ் ரெண்டு சக்கரை பூசணி, எள், உளுந்து இதை மாதிரி பயிர் தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கடவுள் புண்ணியத்தில் நல்ல சிவபெருமான நல்லா புஞ்சை பயிர்கள் நல்லா இருக்குது எனக்கு. அதனால் இது பயனடைகிறேன். அதனால் என்ன மாதிரி 4 நண்பர்களும் இதை பார்த்து பயனடைகின்றது தான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஆதரவு தரீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மென்மேலும் தாளான் மொழி விவசாய நலனுக்காக தொடர்ந்து செயல்படும். உங்கள் உதவிக்கும் ஆலோசனைக்கும் நன்றி, வணக்கம்.